உள்கடக்கும் விஞ்ஞானம் ஓதுவது சத்தியுகம் சொல்கடக்கும் பொருளும் ஸ்தாபிப்பு நானற்ற மனமற்ற பிரபஞ்சமற்ற ஆழ்ந்த உறக்க அனுபவம் எந்த தனி மனிதருடைய தத்துவ ஆராய்ச்சியும் அல்ல அதுவே தமிழ்நாட்டில் காலங்காலமாக ஆன்மீகம் லௌகீகம் என்று பிரிக்கப்படாது உபதேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு தனி மனிதனும் தினம் அனுபவிக்கும் உள்கடந்த முடிந்த கடவுள் அனுபவம் முடிந்த ஞான அனுபவம் அவ்வளவே அருணாச்சல ரமணன் குரல் ஒன்று ஆன்ம விஞ்ஞானம் அகக்குரல் திரட்டு அதிகாரம் சத்தியயுகம் ஸ்தாபிப்பு லீடு பதினேழு மரணமில்லா பெருவாழ்வு கலை விளக்கம் பதினேழு த ஆர்ட் ஆஃப் டெத்லெஸ் எட்டர்னல் லிவிங் விளக்கம் பதினேழு கடைசி வார்த்தை வரைக்கும் இதை பாருங்க கேளுங்க உள்வாங்கிக்கங்க உள்ளே ரிஃப்ளெக்ட் பண்ணிக்கிட்டே இருங்க ம் இதுலேயும் வந்து போன பதினாறில் வந்து திருமதி சாந்தி பிரபாகர் வெள்ளக்கோவில் தமிழ்நாடு அவங்க கேட்டிருந்தாங்க அவங்களே தொடர்ந்து இன்னொரு கேள்வியும் உடனடியாக அனுப்பிச்சிருக்காங்க ம் இப்போ அந்த கேள்வியை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஸ்லைடில் உங்களுக்கு தெரியும் ம் அவங்க சொல்கிறாங்க நன்றி சார் ஒரு விஷயம் இரண்டு நாட்கள் முன்பு என் கணவருடைய அண்ணன் வீட்டில் ஒரு சின்ன விசேஷம் அவசரமாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் இந்த லாக்டவுன் சமயத்தில் ஒரு விசேஷம் சரி ஒரு மணி நேரம் சொன்னார்கள் ரெண்டு மணி நேரம் இருந்துவிட்டு கிளம்புகிறேன் என்றேன் சாப்பிடலாம் என்றார்கள் நான் பரவாயில்லை என்று சொன்னேன் அதற்கு உங்கள் வீட்டு விசேஷத்திற்கு நாங்களும் இப்படித்தான் செய்வோம் அண்ணன் மகன் சொன்னான் நான் சொன்னேன் இந்த சமயத்தில் விசேஷம் வைப்பது சீக்கிரம் வைத்து முடித்து அவரவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்ற அர்த்தத்தில் சொன்னேன் என்றேன் இப்போ வந்து இவங்க வந்து இவங்களுடைய நடவடிக்கைகளெல்லாம் திருப்பி அனலைஸ் பண்ணுறாங்க பட் எல்லா அனலைசர்ஸு அதை உள்ளுக்குள்ள வந்து இது வந்து விசாரத்துக்கு ஒத்து வருதா விசாரத்துக்கு ஒத்து வரலையா அப்படின்றதுக்கு அடிப்படையில் ஒரு பிறந்தவனே இல்லைன்றது தான் வந்து அடிப்படை ஆன்மீக உண்மை பிறந்தவனாக திருமதி சாந்தி பிரபாகர் பிறந்தவராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருப்பவராக இந்த உலகத்தில் இந்த மாதிரி எல்லாம் வந்து என்னுடைய உங்களுடைய அப்படின்னு சொல்கிற மாதிரி உறவுகளோட நான் என்னுடைய இரண்டு தலைப்பின் கீழ் பிரபஞ்சத்தில் ரொம்ப சகஜமாக நம்ம உயிர் கொண்ட ஒரு உடலாக அது அது விவகரிக்கும் களமாக உலகத்தில் வந்து உறவுகளும் இருந்துக்கிட்டு அவங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ் நடத்துறது அதை பற்றி இதை பற்றி இப்போ வந்து நடந்து முடிஞ்சதை பற்றி அனலைஸ் பண்ணி அவங்க வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்காங்க அதனுடைய முதல் பாகத்தை தான் இப்ப பார்ப்போம் அதனுடைய இரண்டாவது பாகத்துல பாத்தீங்கன்னா அதாவது ரெண்டாவது பேரா ம் அதுல பாத்தீங்கன்னா அப்போது நான் எப்பவும் போல் வருத்தப்பட்டேன் வீட்டிற்கு வந்து அதே ஞாபகம் தான் இருந்தது குருநாதர் சொல்லி உள்ளார்கள் நான் என்னுடைய என்று அதன் மேல் உள்ள பற்றுதல்களினால் தான் என்று தெரிந்தும் ஏன் அதை பற்றி நினைவுக்கு வர வேண்டும் நினைவுக்கு வரத வந்து அதாவது நான் என்னுடைய அப்படின்ற குரூப்பு தான் அதாவது அகங்காரம் மமகாரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது எல்லாம் வாசனைகள் எல்லாம் சகலமும் பிரபஞ்சமே வாசனை தனியா வந்து உங்களுடைய வாசனையை மாத்திரம் இந்த பிரபஞ்சத்துல தனியா தீர்த்துக்கிற விஷயம் இல்லை பிரபஞ்ச கலவையா ஒட்டுமொத்தமா பிரபஞ்ச மனத்திலேருந்து நான் வந்து ஒவ்வொரு ஜென்மமா கோடிக்கணக்கான ஜென்மங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது கோடிக்கணக்கான எண்ணவே முடியாத நட்சத்திரங்கள் இருந்து கொண்டிருக்கின்றன அவைகளுடைய கோள்கள் கூட எண்ணிலடங்கா கோள்கள் இருந்து கொண்டிருக்கின்றன வான் மண்டலத்தில் அப்பேற்பட்ட பொய் பிரபஞ்சம் இது அப்படின்னா நம்ம வந்து எதை முடிவுக்கு கொண்டு வரோம் நம்ம எண்ணமா இருக்கு போகுது நம்மளுடைய நான் வந்து பிரபஞ்சமயமா சத்தியமா தான் வச்சிட்டு பௌதீக உடலை நினைச்சு அது சாந்தி பிரபகரா நினைக்க வச்சு இரண்டு நாட்களுக்கு முன்னாடி ஒருவர் வந்து நெருங்கிய உறவு அண்ணன் அவங்க வீட்டுல அவங்க கணவருடைய அண்ணன் அவங்க வீட்டுல வந்து ஃபங்க்ஷனு சரி இந்த மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி தொற்று நோய் இருக்கிற இந்த சமயத்தில் போக வேண்டாம் நினச்சிருந்தோம் உறவு முறையில் நான் என்னுடைய அப்படின்றதுல பாதிக்கப்பட்டு அதுக்கு போன மாதிரியும் அங்கே ஒரு மணி நேரத்துக்கு ரெண்டு மணி நேரம் இருந்த பிறகு கூட சாப்பிட்டுட்டு போங்கோ அப்படின்னு அவங்க சொன்ன மாதிரியும் அதுக்கப்புறம் விசேஷம் வச்ச பிறகு சீக்கிரம் அனுப்புறது தான் நல்லது அப்படின்னு இவங்க சொன்ன மாதிரியும் இது எல்லாம் வந்து இவங்க நினைவலைகளுக்கு இப்போ வந்து நான் என்னுடைய ஒட்டுமொத்த ஒரு பொதுவான பிரம்மாண்டமான உண்மையை தான் வந்து ஆன்மீகம் கோட்டை விட்டது அப்படின்றதான் நம்மளுடைய சச்சங்கங்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அது உங்க வீட்டு விஷயத்துக்கு மாத்திரம் இல்லை நீங்க அனலிசே பண்ண வேண்டாம் அளவுக்கு வந்து பிரம்மாண்டமான உண்மையை வந்து கோட்டை விட்டு விட்டது இது ஆன்மீகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பது பகவான் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்னென்னவோ உண்மைகள் அதுவும் குறிப்பா வந்து ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறுல அவர் வந்ததிலிருந்து ஆன்மீகமே ஒரு புரட்சி மயமாக செய்துவிட்டு முடித்து விட்டார் மொத்தமே இந்த பிரபஞ்சம் இந்த பூமி வந்து நான்கு பில்லியன் வருடங்கள்ல தான் குளிர்